ஏய் முத்துல தானே பரிசு போடு, ஏலச பரிசு போட்டுனா அவ்வளவுதான். என்ன பண்ற நீ மரம் ஏறங்க? ஆமா அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட அந்த ஆளு வேலை வெட்டிலாம இருக்கான், நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரமே பொழைச்சுக்கோங்க. ஆமா உனக்கு மரம் ஏறி பழக்கம் இருக்கா? ஓ எவ்வளவு மரம் ஏறி இருக்கிறேன், அந்த ஆளு சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மரத்துல மாட்டேங்க, நான் பிறந்து யோகிங்க. எனக்கு ஆளுக பத்தாக்குறையாத்தான் இருக்குது. கூலி விவரத்தை எல்லாம் ஒழுங்கா பேசி கொடுத்துருவான். ஒரு மரத்துக்கு ₹1 கூலி. ₹1? அட தூ. மூஞ்சிய பார்த்தா கூட்டி கொடுக்கற மாதிரியா இருக்கு. ₹50 நோட்டை தூக்கி எறிங்க, ₹100 நோட்டை போட்டு மிதிங்க, ₹500 நோட்டை காத்துல பறக்க விடுங்க. சொல்லியா மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொல்லுங்க. சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? ஓ மங்கி, அடடடடடடே குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? அப்படி கேளுங்கட, குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன். இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன் சொன்னா நான் குரங்காயிருவேன். பாட்டு என்ன பாட்டு? குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டேன். நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ.